டச்சிங் ஸ்லேட் தொடு பலகை. பார்வை குறைபாடு இருக்கவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு பலகை இது. இதை செய்ய தேவை வெல்க்ரோ துண்டுகள், தடி, கார்ட்போர்ட் அட்டை, கம்பளி நூல், பழைய ஃபில்ம் கேன், இன்னும் சில பொருட்கள். முதல்ல தடி கார்ட்போர்ட் அட்டை துண்டில் பசைய நல்லா ஓட்டுங்க. வெல்க்ரோவை கவனிச்சா அதில் ஒரு பக்கம் கொக்கி முனைகளும் இன்னொரு பக்கம் முடிச்சுகளும் இருக்கிறது தெரியும். வெல்க்ரோவோட கொக்கி முனை பக்கம் வெளியே தெரியும்படி இதை கார்ட்போர்ட் மேலே நல்லா அழுத்தி ஓட்டிடுங்க. இதோ உங்களோட வரைபலகை ரெடி ஆயிடுச்சு, ஸ்லேட் ரெடி. அடுத்து ஒரு காலி ஃபில்ம் கேன் பெட்டியோட அடியில் ஒரு ஓட்டை போடுங்க. அதில் அப்புறமா பென் சுருகலாம். பெட்டியோட வாய்ப்புறத்துக்கிட்ட எதிரெதிர ரெண்டு சின்ன ஓட்டைகள் போடுங்க. ஒரு பக்க ஓட்டைக்கு மேலே வி வடிவத்தில் வெட்டிக்கோங்க. ஒரு ரப்பர் துண்டை புள்ளியாகவும் ஒரு தடி கம்பியை இசட் வடிவில் வளைச்சு கைப்படியாகவும் செஞ்சுக்கோங்க. அடுத்து கைப்பிடியை ரப்பர் புள்ளிக்குள்ளே செருகிடுங்க. 3 அடி நீள கம்பளி நூலோட ஒரு முனையை புள்ளியில் கட்டுங்க. ஒரு பேனாவோட அடிப்பகுதியை வெட்டி அப்புறப்படுத்தி அந்த பேனாவை ஃபில்ம் கேனோட ஓட்டைக்குள்ளே பொருத்துங்க. இப்போ கம்பளி நூலோட இன்னொரு முனையை பேனாக்குள்ளே விட்டு வெளியே இழுங்க. பேனாவை கொஞ்சம் போல வெளிப்பக்கமாக இழுத்துடுங்க. அப்புறம் பொறுமையாக உங்கள் புள்ளியை கேனோட மேல்புறம் இருக்கும் ரெண்டு எதிரெதிர் ஓட்டைகளிலும் பொருந்துற மாதிரி செருகுங்க. நூலோட இருக்கும் உங்கள் பேனா ஒரு தூண்டில் போல செயல்படும். கைப்பிடியை சுற்றி நூலை நல்லா சுற்றிடுங்க. பேனா முனையில் நூலில் தடியாக ஒரு முடிச்சு போடுங்க. இப்போ உங்கள் பேனாவால் வெல்க்ரோ ஒட்டிய ஸ்லேட் மேலே வரையலாம், எழுதலாம். நம்ம எழுத எழுத புள்ளியில் சுழன்று நூல் வெளியே வந்து வெல்க்ரோ மேலே ஒட்டிக்கும். இந்த நூலை தொட்டு பார்த்து எழுத்து வடிவத்தை நம்மால் உணர முடியும். பாருங்க, புள்ளிய திரும்பவும் சுத்தி நூலை ஸ்லேட்ல இருந்து நீக்கிடலாம். அப்ப எழுத்து அழிஞ்சிடும், திரும்பவும் நம்மால எழுத முடியும். இந்த தொடுபலகை பலருக்கு உதவும்னு நினைக்கிறோம்.